Yeah, hello friends, welcome to TamilAx. So, this is our solve interview coding question series problem 2. So, already we have problem 1 solved. This is problem 2. We have direct problem. So, this question is a tricky. Solution is very easy, but question is not very easy. Yeah, now we problem. Problem description is counting values. So, read it. An avid hiker keeps meticulous records of their hikes. During the last hike, he took exactly these steps. So, hiker na ungalku enna theriyum appadina basically malai yerravanga. So, indha mari mountains la irukla. So, mountains la irupo indha mari malai yerravangala dhaan hiker nu solluvanga. So, indha enna problem appadina oru malai yerra person avan per dhaan hiker. Oru hiker vandha indha mari malai yerradha steps ah count pannuvaan. Malai yerumbodhu adu vandha up nu solranga. கீழே இறங்கும்போது அதை வந்து டவுன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு மலையை ஃபுல்லாக ஏறி எத்தனை மலையை அவன் வந்து ஏறி இறங்கியிருக்கான் ஒரு ட்ரிப்பில் அப்படின்றது தான் கேட்டிருக்காங்க. அதை தான் இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. அதை தான் நீங்கள் படித்து பார்க்கணும். ஸோ கொஞ்சம் பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் தெரியணும் அவங்க சென்டென்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. இன்கேஸ் அது புரியலை அப்படின்னா கீழே அவங்க எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒரு டேட்டா கொடுப்பாங்க. ஸோ டோட்டல் பார்த்து வந்து 8. ஸோ டோட்டல் என் வேல்யூ வந்து 8. நெக்ஸ்ட் வந்து இந்த மாதிரி ஒரு டேட்டா கொடுத்துருவாங்க. ஸோ டிடி யூயூயூயூ டிடி. ஸோ இதையே வச்சு நம்ம எக்ஸாம்பிளாக பார்ப்போம். இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டாங்க. டவுன்னா என்ன அர்த்தம், டினா என்ன அர்த்தம், டவுனுக்கு டி ஷார்ட் ஃபார்ம், அப்புக்கு யூ ஷார்ட் ஃபார்ம். ஸோ எப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்மளோட நார்மல் தரை, அந்த தரையை வந்து சி லெவல் அப்படின்னு சொல்கிறாங்க. எல்இவிஎல் ஸோ இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்காங்க எல்லா இடத்துலையும் சி லெவல்ன்ட்டு. ஸோ அவன் எப்படி ஏறுறான் அப்படின்றது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து நீங்கள் மென்ஷன் பண்ணிட்டே வரணும். ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க, டி அப்படின்னா டினா டவுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இங்கே ஆரம்பிக்கிறான், ஸ்டார்டிங் பாயிண்ட் ஒருத்தர் ஆரம்பிக்கிறான், டவுன் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு கோடு செகண்ட் டி, ரெண்டாவது கோடு. தேர்டு வந்து யூ அப்போ அப்பு. ஃபோர்த்து வந்து யூ அப்போ அப்பு. ஃபிஃப்த்து வந்து யூ அப்போ அப்பு. சிக்ஸ்த்து வந்து யூ அப்போ அப்பு. அடுத்து வந்து டி அப்போ டவுனு. அடுத்து வந்து டி அப்போ டவுனு. ஸோ அவங்க கொடுத்துருக்க இந்த பர்டிகுலர் டேட்டாவோட டயக்ராம் வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் அவன் என்ன கேட்குறான் அப்படின்னா எத்தனை மலை இந்த ட்ரிப்பில் அவன் போயிருக்கான் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி கீழே இப்படி போயிட்டு வந்தால் அது வந்து ஒரு மவுண்டைன். அதே மாதிரி ஒரு பொசிஷனில் ஸ்டார்ட் பண்ணி மேலே இப்படி போயிட்டு வந்தால் அது வந்து ஒரு மவுண்டைன். ஸோ ஓவராலாக இந்த ட்ரிப்பில் அவன் ரெண்டு மவுண்டைன் தாண்டியிருக்கான். ஸோ மவுண்டைனை வந்து இந்த இடத்துல வேலி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதை கொடுத்து தான் நம்மக்கிட்ட கேட்குறாங்க. அப்போ இதோட ஆன்சர் 2 இதுதான் இதோட லாஜிக். ஸோ இப்போ வந்து கொஸ்டினில் என்ன கொடுத்து என்ன கேட்குறாங்கன்னு புரிஞ்சிருச்சு. அதாவது சி லெவலுக்கு கீழேயும் சம்டைம்ஸ் வந்து மவுண்டைன்ஸ் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க அப்படி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு டேட்டா நம்ம கிட்ட கொடுத்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ஸ்டார்டிங் லெவல் இருக்கு, அதில் அப் அவன் எங்கெல்லாம் போகிறான், டவுன் எங்கெல்லாம் போகிறான். ஸோ கீழே ஏதாச்சும் இந்த மாதிரி மலை மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதெல்லாம் எத்தனை மலைன்னு நம்ம எண்ணிக்கணும். அதே மாதிரி மேலே ஏதாச்சும் ஹில்ஸ் வேலிஸ் வந்துச்சுன்னா அது எத்தனை எண்ணிக்கணும். ஓவராலாக அந்த ட்ரிப்பில் அவன் எத்தனை முடிச்சிருக்கான் அப்படின்னு சொல்லணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த டயக்ராம் கம்பேர் பண்ணோம் அப்படின்னா கீழே 3 மேலே 3 அப்போ 6 அப்படின்னு நம்ம ரிசல்ட் சொல்லணும். இல்லாட்டி இப்படி வரலாம், மேலே 1 கீழே 1 2 மேலே 1 அப்படி வரலாம். அப்போ இதுக்கு வந்து 1 இது ஒரு மவுண்டைன், 2 இது ஒரு மவுண்டைன், 3 இது ஒரு மவுண்டைன், 4 அப்போ டோட்டல் ரிசல்ட் நீங்கள் 4 அப்படி சொல்லணும். ஸோ இந்த மாதிரி டேட்டா கொடுத்துட்டான். ஸோ நம்மளுக்கு வந்து இதை வந்து அப் டவுன்னு சொல்லிட்டான். நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அவன் எத்தனை வாட்டி எத்தனை வேலீஸ் அவன் கிராஸ் பண்ணியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டான். இது ஸோ இதோட ஆன்சர் நம்ம எங்கே எழுதணும் அப்படின்னா கவுண்டிங் வேலீஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, அதில் நம்ம எழுதணும். நமக்கு இன்புட்டில் என்னெல்லாம் தராங்க அப்படின்னா ஸ்டெப்ஸ், அதாவது டோட்டல் நம்பர் எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்குன்றத டோட்டல் வேல்யூ கொடுத்துட்றாங்க. அடுத்து வந்து ஸ்ட்ரிங் பாத்து. ஸ்ட்ரிங் பாத்து மீன்ஸ் இந்த மாதிரி டவுனா அப்பா அப்படின்றத நம்ம கொடுத்துட்றாங்க. ஸோ இதை வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஈஸியான டாக்டிக் என்ன அப்படின்னா இந்த நடுவில் வர அந்த கோடு தான் நம்மளுக்கு ஈஸியான டாக்டிக். ஸோ இதை ஒரு சிம்பிள் கிராஃப் மாதிரி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 0 ஞாபகம் வச்சுக்கலாம். சி லெவலை
கீழே வரதான் -1 -2 -3 ஞாபகம் வச்சுக்கலாம், மேலே வரதா 1 2 3 ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ இப்போ இந்த கொடுத்துருக்க எக்ஸாம்பிள் ப்ராப்ளத்தை நம்ம இங்கே எழுதணும்னா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஜஸ்ட் இதை நம்ம டெலிட் பண்ணிக்கலாம். ஸோ இது லாஜிக் எழுதுறதுக்காக நான் இதை பண்ணுறேன். ஸோ அவங்க கொடுத்த எக்ஸாம்பிள் வந்து டி டி யூ 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 டி டி இப்படி போட்டும்போது ஃபஸ்ட்டு ஒரு டவுன் இங்கே வரும், செகண்ட் டவுன் இங்கே, அடுத்து அப்போ அடுத்து அப். ஸோ இந்த நாலு இது நம்ம முடிச்சிட்டோம். ஸோ கீழே எப்படி இருந்தாலும் ஒரு மவுண்டன் இப்படி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஜீரோவில் முடியணும். அப்போது எப்போ ஒரு இது ஜீரோவில் முடியுதோ அப்போ வந்து நமக்கு வந்து ஒரு மவுண்டன் வந்துருச்சு அப்படின்றத நம்ம அடையாளத்துக்கு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு மேலே என்னது, அப் அப் டவுன் டவுன். ஸோ அப்போ அகெயின் அப்பு அப்பு டவுனு டவுனு. அண்ட் இதுவுமே எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா ஜீரோவில் ஆரம்பித்து ஜீரோவில் முடியுது. அப்போது அது கீழேயா இருக்கட்டும் இல்லை மேலேயா இருக்கட்டும், ஒரு மவுண்டன் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா அதில் என்ன லாஜிக் யூஸ் ஆகுது அப்படின்னா ஜீரோவில் ஸ்டார்ட் ஆகி ஜீரோவில் எண்ட் ஆகணும். அப்படி எண்ட் ஆச்சு அப்படின்னா அது என்ன அப்படின்னா அது வந்து ஒரு மவுண்டன். நான் மவுண்டன் மவுண்டன் சொல்லிருக்கேன் சாரி, பட் அவங்க இங்கே கொடுத்துருக்க டெக்னிக்கல் டேர்ம் வந்து வேலிஸ். ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ அப்போ வந்து ஒரு ஒரு ஸ்டார்டிங்கும் ஒரு எண்டிங்கும் ஜீரோவில் முடிஞ்சு அப்படின்னா அது வந்து நம்மளுக்கு ஒரு வேலின்னு அர்த்தம். இந்த மாதிரி எத்தனை வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ நம்ம இதை ஈஸியாக எப்படி பண்ணலாம் அப்படின்னா ரெண்டு கவுண்டர் நம்ம வச்சுக்கலாம் ஸ்டார்டிங்கில், ஒரு வேரியபிள் வேல்யூ கவுண்டர் ஏதாச்சும் ஒரு வேரியபிள் வச்சு நம்ம இந்த மாதிரி கவுண்ட் பண்ணலாம். ஸோ டி அப்படின்ற மேடு வேர்டு மேட்ச் ஆச்சு அப்படின்னா எனக்கு வந்து கீழே போயிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இப்போ வந்து டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் நம்ம சொல்லலாம். அப்போ டிக்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும். யூ அப்படின்ற வேரியபிள் வந்துச்சு, அதாவது யூ அப்படின்ற அந்த லெட்டர் வந்துச்சு அப்படின்னா எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இந்த மாதிரி ஆகிட்டு இருக்கும்போது ஒவ்வொரு வாட்டியும் நம்ம ஒரு இஃப் கண்டிஷன் போட்டு என்ன செக் பண்ண போகிறோம் அப்படின்னா ஜீரோன்ற வேல்யூ இந்த சி லெவலுக்கு இருக்கா அப்படின்றத நம்ம செக் பண்ண போகிறோம். ஸோ அப்போ எங்கேயாச்சும் ஒரு இடத்துல ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம், ஒரு ஹில் அதாவது ஒரு வேலி ஃபார்ம் ஆயிருக்குன்னு அர்த்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா ஓகே ஒரு வேல்யூ வந்துருச்சு, மறுபடியும் நம்ம ஃபர்ஸ்ட்லேருந்து செக் பண்ண போகிறோம். இன்னொரு ஜீரோ வந்துச்சுன்னா அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா ஓகே ரெண்டு வேல்யூ வந்துருச்சு அப்படின்றதும் அர்த்தம். ஸோ அந்த லாஜிக் யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த ப்ராப்ளத்தை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். உங்களுக்கு புரிஞ்சிருச்சா? ரொம்ப சிம்பிள் தான். பட் ஆனால் அந்த கொஸ்டினை டக்குன்னு பார்த்தோன்னே என்ன ஒரு அந்த 8 லைனுக்கு நம்மளுக்கு பேராகிராஃப் மாதிரி கொடுத்துருக்காங்க, இதை எப்படி சால்வ் பண்ணணே தெரிலையே அப்படின்ற மாதிரி நிறையா பேர் யோசிப்பாங்க. பட் இது வந்து ஒரு ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இந்த மாதிரி நீங்கள் பிரித்து பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இன்புட் ஃபார்மெட் அதாவது மினிமம் 2 வரைக்கும் இருக்கலாம், மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 10 பவர் 6. அப்பா 1 லட்சம் 10 லட்சம் வரைக்கும் போயிடும் போல. ஓகே பார்த்து வந்து எந்த டிஃப்ரென்ஸும் இல்லை, ஒன்று இயா ஒன்று யூ அப்பா இருக்கணும் இல்லை டவுனாக இருக்கணும் அவ்வளோதான். அண்ட் அகெயின் இன்னொரு சாம்பிள் இன்புட் கொடுத்துருக்காங்க. ஸோ இதற்கு நீங்கள் இந்த மாதிரி போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் மேட்ச் ஆகுதான்ட்டு. அதுக்கப்புறம் வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நான் என்ன சொல்கிறேன், வீடியோவை பாஸ் பண்ணிட்டு என்ன உங்களால் ஓனாக சொல்யூஷன் எதுவும் இதுக்கு கண்டுபிடிச்சி எழுத முடியுதா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணி பாருங்கள். ஓகேவா? அண்ணம்மா வீடியோவோட ஸ்பான்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா relevel.com. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஜாப் பிளேஸ்மெண்ட் கம்பெனி. இவங்க வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஜாப் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இல்லாட்டி ரீசன்ட் ஸ்டூடெண்ட் கிராஜுவேட்ஸாக இருக்கவங்க எல்லாத்துக்குமே ஜாப் வாங்கி தரதுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. இந்த கோவிட் சுச்சுவேஷனில் நீங்கள் போய் டேரெக்டாக நிறைய கம்பெனியில் ஜாப் அப்ளை பண்ண முடியாது. ஸோ அதுக்காக இவங்க ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் ஒன்று ரெடி பண்ணியிருக்காங்க. இதில் போயிட்டு கெட் ஹையர்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா நிறையா கேட்டகரிஸ் வரும். உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அதில் போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஃப்ரண்ட் எண்ட் இருக்குது, சேல்ஸ் அசோசியேட், கஸ்டமர் மேனேஜ்மெண்ட், சாஃப்ட்வேர் இன்ஜினியர், பேக் அண்ட் இன்ஜினியர் நிறையா இருக்குது. உங்களுக்கு எந்த கேட்டகரி வேணுமோ அந்த கேட்டகரி நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம். உள்ளே போயிட்டு கெட் ஹயர்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்கள் ஃபோன் நம்பர் கேட்கும், அதை வச்சு நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணலாம். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா எக்ஸாம்ஸ் மாதிரி நடத்துவாங்க, அதாவது பேசிக் இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் எல்லாமே நடத்துவாங்க, எம்சிக்யூ ரவுண்ட், அதுக்கப்புறம் கோடிங் ரவுண்ட். அதாவது நீங்கள் என்ன ப்ரொஃபைல் சூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும். ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹெச்ஆர் ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ நடக்கும். இதெல்லாம் பேஸ் பண்ணி ஒரு ஸ்கோர் உங்களுக்கு தருவாங்க. அந்த ஸ்கோரை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா டேரெக்டாக நிறைய கம்பெனிஸ்க்கு அனுப்பிச்சிருவாங்க, நீங்கள் அதை வச்சு டேரெக்டாகவே வீட்டிலேருந்து ஜாப் வாங்கலாம். இதுக்கு வந்து 2000 ரூபீஸ் சார்ஜ் பண்ணிருந்தாங்க, பட் இப்போது கம்ப்ளீட்டாகவே ஃப்ரீ ஆயிடுச்சு. அதனால இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் மற்ற டீட்டெயில் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுத்துருக்கேன், அதில் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் கைஸ், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் டேரெக்டாக இதுக்கு போயிடுறேன். ஸோ என்னோடய ப்ரீவியஸ் வீடியோலேயே இதை பற்றி எல்லாமே நான் சொல்லியிருந்தேன், அதனால் அதை பார்த்துட்டு இங்கே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக இந்த ஆர்டர் புரியும். நம்ம டேரெக்டாக இப்போது சால்வ் பண்ண போயிடலாம்.
ஸோ நம்மளோட மெத்தட் இங்கே தான் இருக்குது, கவுண்டிங் வேல்யூஸ். ஸோ இங்கே தான் நம்ம ரைட் யுவர் கோட், இதுக்கு மட்டும் நம்ம கோட் எழுதுனா போதும், அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை பாஸ் பண்ணிட்டு நீங்களாம் கோட் எழுத ட்ரை பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு 10 மினிட்ஸாச்சும் ட்ரை பண்ணுங்கள், ஏதாச்சும் எழுத வருதா அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் முடியலை அப்படின்னா வந்து என் சொல்யூஷனை பாருங்கள். ஓகே, நம்ம சம் வேரியபிள் வச்சுக்கலாம். ஸோ வேலி கவுண்டர் அப்படின்னு வச்சு ஒன்று 0 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து சி லெவல் செக் பண்ணுறதுக்காக ஒரு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதையும் நான் 0 வச்சுக்கிறேன். பிகாஸ் நம்மளோட வேல்யூ வந்து இனிஷியலாக நம்மளுக்கு எத்தனை வேல்யூ மவுண்டைன் இருக்குது அது நம்மளுக்கு தெரியாததுனால இனிஷியலாக 0. அதுக்கப்புறம் இந்த சி லெவல் இந்த பாயிண்ட்டை வச்சு தானே நம்ம ஆன்சரையே கண்டுபிடிக்கிறோம். ஸோ அதுக்கு மெஷர் பண்ணுறக்காக அதுக்கு ஒரு வேரியபிள். நெக்ஸ்ட்டு வந்து அவன் இப்போ ஒரு எத்தனை கேரக்டர்ஸ் கொடுக்குறானோ அத்தனை கேரக்டர்ஸையும் நான் ஃபுல்லாக செக் பண்ணி பார்க்கணும். அப்போது என்ன பண்ணலாம்னா சிம்பிளாக ஒரு ஃபார் லூப் போட்டுக்கலாம். ஸோ ஒரு ஃபார் லூப் போட்டு நான் என்ன பண்ணிக்கலாம்னா எத்தனை கேரக்டர்ஸ் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நான் பண்ணலாம். ஐ எது எவ்வளோ தூரம் ரன் ஆகணும் அப்படின்னா எத்தனை ஸ்டெப்ஸ் இருக்கோ, அதாவது அவனே கொடுத்துருக்கான் ஸ்டெப்ஸு, ஸோ அதை யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம. அது வரைக்கும் ரன் ஆனால் எனக்கு போதும். அதுக்கப்புறம் ஐ ப்ளஸ் ப்ளஸ். இப்போ உள்ள நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த கேரக்டரை நம்ம செக் பண்ணணும். அது டியாக இருந்தால் அது கீழே போயிட்டே போகணும், அது யூவாக இருந்தால் அது மேலே போயிட்டே போகணும். அப்போ கேரக்டர் செக் பண்ணணும். நம்பராக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்ட்டு வச்சு எடுத்து டைரெக்டாக செக் பண்ணுவோம். நம்மளுக்கு வந்து இது கேரக்டர், அதுவும் அவங்க கொடுத்துருக்கிறது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்களேன், ஸ்டெப்ஸை வந்து இன்டீஜராக கொடுத்தாங்க, அதனால இங்கே டக்குன்னு யூஸ் பண்ணிட்டோம். இது வந்து ஸ்ட்ரிங்காக கொடுத்துருக்காங்க. அப்போனா நம்ம என்ன பண்ணணும்னா தனியாக நம்மளுக்கு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஸோ கேரக்டர் டேட்டா டைப்பில் நான் என்ன வச்சுக்கிறேன் அப்படின்னா பேருக்கு ஜஸ்ட் லெட்டர்னு வச்சுக்கிறேன். ஏன்னா டியு அவன் வந்து ஒரு பெரிய ஸ்ட்ரிங்காக அந்த மாதிரி நம்மக்கிட்ட ஃபுல்லாக கொடுத்துட்டான் கிட்டத்தட்ட அந்த மாதிரி. பட் நம்ம என்ன பண்ணணும்னா இதில் இருக்க ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து நம்ம அதை செக் பண்ணணும். அதனால நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல பிரித்து பார்க்குறேன். ஸோ பாத் டாட் கேரக்டர் அட் ஐ. ஸோ அவ்வளோதான். இது உங்களுக்கு இந்த கீவேர்டு தெரியுமான்னு தெரில, பட் இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். இது வந்து ஒரு பேசிக் கீவேர்டு. ஸோ இந்த கீவேர்டை வச்சு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இண்டெக்ஸ் வேல்யூவை நீங்கள் கெட் பண்ணலாம் ஒரு ஸ்ட்ரிங்கில். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து 0, 1, 2, 3, 4, 5, 6, 7 அரேல பிரிக்கிற மாதிரி பிரித்து 0th பொசிஷன்னா இது இந்த இந்த பொசிஷனில் டி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி எடுக்கிற முடியும். ஸோ எப்படி எடுக்கலாம்னா அதுக்கு தான் இந்த கேரக்டர் அட். ஸோ இந்த கேரக்டர் அட் ஐனா என்ன அர்த்தம் அப்படின்னா இந்த இடத்துல ஐ வந்து 0 இருக்குது. அப்போ ஃபஸ்ட்டு வந்து டி எடுக்கும், அப்போ ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போ 1, அப்போ 1 தான் இந்த செகண்ட் டி எடுக்கும், அகெயின் இந்த ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும். அப்போது 2. இந்த மாதிரி ஒவ்வொரு இந்த லூப் ரன் ஆக ரன் ஆக ஒவ்வொரு வாட்டியும் ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டர், தேர்ட் கேரக்டர், ஃபோர்த்து கேரக்டர் அப்படின்ற மாதிரி அந்த சிங்கிள் கேரக்டர்ஸை பிரித்து பிரித்து எடுக்கும். ஸோ எதுலேருந்து அந்த கேரக்டர் எடுக்கணும், பாத்துலேருந்து எடுக்கணும். அதை தான் நம்மளுக்கு இன்புட்டில் கொடுத்துருக்காங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், பாத் அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ அந்த பாத்தில் இருக்க ஒவ்வொரு கேரக்டர் நம்ம ஒவ்வொரு வாட்டியும் எடுக்கிறோம். ஸோ இந்த கேரக்டர் எடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மேட்ச் பண்ண போகிறோம். டியாக இருந்தால் டிக்ரிமெண்ட், யூவாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம். ஸோ அதை நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ இஃப் கண்டிஷன் போட்டு நம்ம எடுத்திருக்க லெட்டர், ஸோ நம்ம எடுத்திருக்க லெட்டர் வந்து என்னவா இருந்தா, ஃபார் எக்ஸாம்பிள் யூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்னு நான் சொல்கிறேன். யூவாக இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், அப்பு. யூவாக இருந்துச்சுன்னா அப்பு. அப்புன்னா என்ன ஆகணும், ப்ளஸ் ஆகிட்டே போகணும். எது ப்ளஸ் ஆகணும், சி லெவலில் இருந்தால் அந்த வேல்யூ ப்ளஸ் ஆகிட்டே போகணும். ஸோ அப்போது சாரி SELEVL சி லெவல் வந்து எனக்கு ப்ளஸ் ஆகிட்டே போகணும், அதனால் சி லெவல் ப்ளஸ் ப்ளஸ் முடிஞ்சு. அதுக்கப்புறம் ஓகே யூவா இல்லாட்டி என்ன பண்ணணுன்றத நம்ம சொல்லணும். யூவா இல்லாட்டி அது வந்து எனக்கு மைனஸ் ஆகிட்டே போகணும், ஏன்னா அதுதானே நடக்குது இங்கே. நம்ம அப்பு கொடுத்தா மேலே போயிட்டே போகணும், டவுன் கொடுத்தா கீழே வந்துகிட்டே இருக்கணும். அதனால தான் எனக்கு யூவா இருந்துச்சுன்னா எனக்கு ப்ளஸ் ஆகணும், யூவை தவிர வேறு ஏதாச்சும் லெட்டர் வந்தால் எனக்கு மைனஸ் வரணும்னு சொல்லிட்டேன். வேலை முடிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வந்து கண்டிஷன் ஒன்று போடணும். என்ன கண்டிஷன்னா ஒவ்வொரு வாட்டியும் நான் ஒரு ப்ராசஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு வேல்யூ ஃபார்ம் ஆயிருக்கா அப்படின்றத நான் பார்க்கணும். ஸோ அதை நம்ம இங்கே பார்த்துக்கலாம். ஸோ எப்படி பார்க்க போகிறேன் அப்படின்னா ஒரு இஃப் கண்டிஷன் அகெயின் எப்படி போடலாம் அப்படின்னா நம்மளோட சி லெவல் வந்து மேலே ஏற்றுறோம், கீழே குறைக்கிறோம். அதாவது இப்படி வந்தால் ஏற்றுறோம், இப்படி வந்தால் இல்லாட்டி குறைக்கிறோம். இந்த மாதிரி பண்ணிருக்கும் போது ஊடால எப்பயாச்சும் இந்த சி லெவல் வந்து 0 மேட்ச் ஆச்சுன்னா, பிகாஸ் சாரி இந்த இடத்துல நம்மளுக்கு அந்த 0 தானே அதை கண்டுபிடிக்குது.
ஸோ ஜீரோவா மேட்ச் ஆச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும்னு நான் சொல்றேன். எனக்கு என்ன நடக்கும்னா, நான் அந்த வேலி கவுண்டர்னு ஒன்று வச்சிருக்கேன்ல, அது வந்து எனக்கு இன்க்ரிமெண்ட் ஆகணும். ஸோ அதை நான் காப்பி பண்ணி இந்த இடத்துல நான் போட்டுக்கிறேன், அது வந்து எனக்கு இன்க்ரீஸ் ஆகணும். ஸோ இது என்ன அர்த்தம் அப்படின்னா, இந்த மாதிரி ஜீரோ இண்டிகேட் ஆயிடுச்சு அப்படின்னா, இந்த இடத்துல என்ன அர்த்தம் அப்படின்னா, எனக்கு வந்து ஒரு ஹில் ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அப்போ எனக்கு ஒரு ஹில் இன்க்ரீஸ் ஆகட்டும், ஒரு வேலியை வந்து நான் கிராஸ் பண்ணிட்டேன் அப்படின்றது தான் அர்த்தம். ஃபைனலாக நம்மளோட கோடு கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு, அவ்வளோதான். ஸோ மொத்தமே இவ்வளோதான், நம்மளுக்கு தேவையானதுக்கு ரெண்டு கவுண்டர் வச்சுக்கிறோம், லூப் ரன் பண்ணுறோம், ஒவ்வொரு வாட்டியும் ஒவ்வொரு கேரக்டர் எடுக்கிறோம், அது அப்பா இருந்தால் ப்ளஸ் பண்ணுறோம், அப்போ தவிர வேறு ஏதாச்சும் இருந்துச்சுன்னா மைனஸ் பண்ணுறோம். கூடால என்ன பண்ணுறோம்னா, ஒவ்வொரு வாட்டியும் அது ஜீரோவோட மேட்ச் ஆகுதான் செக் பண்ணுறோம். மேட்ச் ஆச்சுன்னா ஓகே, நம்ம ஒரு வேலியை கிராஸ் பண்ணிட்டோம்னு அர்த்தம், அவ்வளோதான். ஃபைனலாக இதோட அவுட் புட் எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னா, பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்காங்களா, ரிட்டனா, யா ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம எத்தனை வேலியை கிராஸ் பண்ணியிருக்கோம்னு ரிட்டர்ன் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போது நம்ம அதை எங்கே நோட் பண்ணுறோம்னா, வேலி கவுண்டரை வச்சு தான் நோட் பண்ணுறோம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, ஜஸ்ட்டு சிம்பிளாக அதை மட்டும் ரிட்டர்ன் பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபார் எங்கே முடியுது, இங்கே முடியுது. இதை கொஞ்சம் ஸ்பேஸ்லாம் கம்மி பண்ணிக்கலாம். இந்த இடத்துல போயிட்டு நான் ரிட்டர்ன் போட்டு வேலி கவுண்டர் நான் பேஸ்ட் பண்ணிடுறேன், அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் நம்மளோட மொத்த கோட், நம்ம எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டோம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, ரன் பண்ணலாம். ப்ராசஸ் ஆகிட்டு இருக்கு. ஓகே, கம்பைலேஷன் எரர், யா என்ன கம்பைலேஷன் எரர், எஸ் சில்லி மிஸ்டேக் பாருங்கள். செக் பண்ணும்போது சிங்கிள் ஈக்குவல் டு போட்டிருக்கேன், டபுள் ஈக்குவல் டு போடணும். யா சம்டைம்ஸ் பேசிட்டு டைப் பண்ணிட்டு ட்ரா பண்ணிட்டு பண்ணுறதுனால இந்த மாதிரி சிம்பிள் மிஸ்டேக்ஸ் வரும். ஸோ கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. அண்ட் வேறு ஏதாச்சும் மிஸ்டேக் நான் விட்டுருந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள், நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், இப்போ பார்த்தீங்கன்னா கங்க்ராச்சுலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு நம்ம அவுட் புட் கரெக்டாக வந்துருச்சு. அண்ட் இந்த இதுக்கு பார்த்தோம் அப்படின்னா, இன்னொரு சாம்பிள் டெஸ்ட் கேஸ் அதுக்கும் நம்மளுக்கு அவுட் புட் கரெக்டாக வந்துருச்சு. ஸோ இதுதான் ஒர்க்கிங் கோட், அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள் கோடு தான். பட் ப்ராப்ளம் ரொம்ப பெருசு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மாதிரி அதை பிரித்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, என்ன சொல்ல வரான், எப்படி சொல்ல வரான், அதுக்கு ஏதாச்சும் நம்பர் கொடுத்து பாருங்கள், அது எப்படி ஒர்க் ஆகுதுன்றதை பாருங்கள். இந்த மாதிரிலாம் லாஜிக் யோசிச்சிங்க அப்படின்னா, டக்குன்னு உங்களால் இதெல்லாம் பண்ண முடியும். இப்போ ரொம்ப பெருசாக எதுவுமே எழுதலை, ரொம்ப சிம்பிள் கான்செப்ட் தான். பட் நீங்கள் ஸ்டார்டிங்கில் பார்த்துருந்தீங்க அப்படின்னா, இன்னும் இவ்வளோ பெரிய குஷின் இதெல்லாம் நம்மளால சால்வே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி தோணிருக்கும். ஸோ அவ்வளோதான், சால்வ் பண்ண சால்வ் பண்ண நீ வர ப்ராப்ளம்ஸ் எல்லாமே ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு ப்ராப்ளம் எடுத்து சால்வ் பண்ணி படிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா, ஓகே அவ்வளோதான், நீங்கள் சூன், அதாவது கிட்டத்தட்ட ஒரு 1-2 மந்த்ஸ்லேயே நீங்கள் வந்து ஒரு நல்ல கோடர் ஆகிடலாம். ஈஸியாக இன்டர்வியூ குஷின்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணிடலாம். நம்ம சப்மிட் பண்ணுவோம், எல்லா டெஸ்ட் கேஸும் பாஸ் ஆகுதான்னு பார்ப்போம். பாருங்கள், கிட்டத்தட்ட 0, 1, 2, 3, 4 எத்தனை டெஸ்ட் கேஸ், கிட்டத்தட்ட அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கு, நிறையா டெஸ்ட் கேஸஸ் வந்துருக்கு. அண்ட் இந்த மாதிரிலாம் நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ண சால்வ் பண்ண இங்கே பாருங்களேன், உங்களுக்கு வந்து கெட் சர்டிஃபைடு, அதாவது நீங்கள் வந்து சர்டிஃபிகேஷன் வாங்கலாம். ஹேக்கர் ரேங்க்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த மாதிரி நிறையா பாயிண்ட்ஸ்லாம் தருவாங்க. கிட்டத்தட்ட ஒரு நிறையா ப்ராப்ளம்ஸ் நீங்கள் சால்வ் பண்ணீங்க அப்படின்னா, இந்த மாதிரி பாயிண்ட்ஸ் தருவாங்க. ஹேக்கர் ரேங்க்லேயே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபைல் மாதிரி வரும், அதை நீங்கள் என்ன பண்ணலாம்னா, உங்கள் ரெசியூமில் நீங்கள் போடலாம். இந்த மாதிரி நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குது. ஸோ அதனால் டெய்லி 1 or 2 ப்ராப்ளம்ஸ் எடுத்து இந்த மாதிரி சால்வ் பண்ணிட்டே இருங்க. அவ்வளோதான் காய்ஸ், இந்த ப்ராப்ளம் முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னொரு ப்ராப்ளத்தோடு உங்களை நான் நாளைக்கு மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.